டத்தியோ பாவாய் நீ நன்னாளால் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய் ஆண்டாளுடைய திருப்பாவைப் பாசுரம் இதில் ராமனை பற்றி கூறும்போது கீர்த்திமை பாடிப்போய் பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பொல்லாவரக்கன் இராவணன் நல்லரக்கனு உண்டே விபீஷணன் பொல்லாதரக்கன் இராவணன் அவனை கிள்ளிக்களைந்தான் அனாயாசமாக விளையாட்டாக அழித்து புகட்டவனே ராமன் கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் ராமனுடைய கீர்த்தி திக்கெட்டும் பரவும்படிக்கு புகழ் பாட வேண்டும் பெருமானுடைய வீரம் வீரத்தை கீர்த்தி பாடுவது தானே அழகு ஒரு அரசனின் வீரத்தைப் பற்றி அனைவருக்கும் எடுத்துரைக்கும் எத்தனை புலவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இயற்றியுள்ளார்கள் ராமனின் கீர்த்தியை பாட கேட்க வேண்டுமா ஆக ராமனே கீர்த்தி உடையவன் கீர்த்தி பெற்றவனான ராமனை ஏற்கனவே தாரை கொண்டாடினாள் தொம் அப்பிரமேய்ச்ச துராசத ஜிதேந்திரியஷ உத்தம தார்மிக்ச அக்ஷய கீர்த்திஷ இது தாரை ராமனை கொண்டாடும் ஸ்லோகம் வாலி உயிரிழந்து கீழே விழுந்தான் வாலியைக் கொன்றவனை வாயார வயது தீர்க்க வேண்டும் விஷால மனத்தோடே தாரை வந்தாள் ஆனால் ராமனைக் கண்டவள் இவன் கீர்த்தியைக் குறைக்க முடியாது இவன் புகழ் குறையாது எத்தன குற்றம் சுமத்திலாலும் ராமன் பேரிலே குற்றம் ஏராது என்று உணர்ந்தவள் அக்ஷய கீர்த்தி குறைத்தாலும் குறையாத கீர்த்தி படைத்த ராமா என்கிறாள் அப்ப ராமனின் கீர்த்தி எங்கும் எண்டிசையும் அரிய எம்புகேன் என்னும் மதுர்கவி ஆழ்வாருடைய பாசரம் ஆச்சாரியர்களுடைய கீர்த்தி ஆழ்வார்களின் கீர்த்தி புகழ் இது என்றேனும் மங்குமா வால்மீகியின் புகழ் மள்ளுமா வால்மீகி ராமாயணத்தின் புகழோ அதில் சொல்லப்பட்ட இடங்களின் புகழோ மங்குமா அப்ப புகழும் ராமனும் இணை பிரியாதவர்கள்னு தெரிகிறது கீர்த்தியே ராமன் கீர்த்திமை பாடி போக வேண்டியவனே ராமன் ஆகையால் தற்போது நாம் கீர்த்தி நாராயணன் கோதண்டராமன் ஆகியோர் எழுந்துருளியிருக்கும் திருத்தலத்தை அடைந்துள்ளோம் செங்கல்பட்டு அழகான ஊர் அதன் புகைவண்டி நிலையம் அதிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பாலாறு ஓடுகிறது பாலாற்றின் மேற்கு கரையிலே அமைந்துள்ளது பலாப்பூர் என்னும் கிராமம் அந்த கிராமத்தில் கீர்த்தி நாராயண சுவாமி கோதண்டராமர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்விரண்டு பேருமே ஒரே கிரகத்தில் எழுந்துருளியிருந்தார்கள் ஆனால் பிற்பாடு ஆகம சாஸ்திரப்படியும் வேத விற்பன்னர்கள் கூறிய படிக்கும் இரண்டு தனித்தனி சன்னிதிகள் ஏற்படுத்தி இப்போது தேவஸ்தானம் கீர்த்தி நாராயண கோதண்டராமர் தேவஸ்தானம் தனியே கீர்த்தி நாராயணர் மலர்மங்கை நாச்சியார் உடனுரை கீர்த்தி நாராயணர் எழுந்தருளியுள்ளார் சீதையோடும் இலக்குவனோடும் கூடிய கோதண்டராமன் தனித்து எழுந்தருளியுள்ளார் இது ரொம்ப சிறப்புமிக்க ஸ்தலம் நிறைய வித்வான்கள் உருவான ஸ்தலம் பக்தர்கள் வாழ்ந்திருந்த ஸ்தலம் இந்த திருத்தலத்தை இன்று தொடங்கி நாம் தரிசிக்க போகிறோம் ராமனுடைய கீர்த்தி எப்போதும் திக்கட்டும் பரவி இருக்கட்டும் கோயில் கோபுரம் உயர்ந்த பிராகாரம் அழகியதான விமானம் அனைத்தும் நம்மை வரவேற்கின்றன சுமார் ஒரு பன்னிரண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தனித்தனி சன்னிதானம் ஏற்படுத்தப்பட்டு பிரதிஷ்டை நடந்து சம்பிரோக்ஷணமாகி ரொம்ப அழகாக பெருமான் விளங்குகிறார் மறுபடியும் நிறைய ஆண்டுகள் ஆகிவிட்டபடியால் அடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடியும் கும்பாபிஷேகம் திருப்பணி செய்து சம்புரோக்ஷனம் செய்ய உள்ளார்கள் பக்தர்கள் அனைவரும் இவ்வெம்பெருமானை வந்து சேவித்து அவன் கீர்த்தியை புரிந்து அதை பாடி நாமும் இன்பம் பெற வேண்டுமென்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தற்போது அயோத்தியா காண்டத்தின் பதினேழாவது சர்க்கத்தை அடைந்துள்ளோம் சுமந்திரன் ராமனை அழைத்து கொண்டு கைகையின் அந்த அடைந்தார் சராமோ ரதமாஸ்தாய மாஸ்தாய சம்பிரகிருஷ்ட சுகுர்ஜனாக பதாகா சம்பன்னம் குரு தூபிதம் ராமன் வழிநடுக ஏற்பட்டிருக்கும் கோலாகலத்தை பார்த்து கொண்டே செல்கிறார் என்ன ஏற்பாடு எவ்வளவு மக்களுக்கு வெள்ளத்தை போன்ற மகிழ்ச்சி அணை போட முடியாத மகிழ்ச்சி ராஜமார்க்கம் எயௌராமோ மத்தியே தூபிதம் ராஜமார்க்கம் முழுக்க கல்பூர பொடி ஆங்காங்கு பொடிகள் நல்ல தூபங்கள் தீபங்கள் பச்சைப்பொடி மஞ்சள் பொடி நீலப்பொடி சஹப்பு பொடி என்ன ஒத்தருக்கொத்தர் பூத்தூவிக்கொண்டும் பொடி தூவிக்கொண்டும் ஓடுவார் விழுவார் உகந்த நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் ராமனுக்கு பட்டம் ராமன் பிறந்த நாளில் ஊர் எவ்வளவு கொண்டாடி இருக்குமோ பட்டமளிப்பு நாளில் அவ்வளவு வினோதம் அவ்வளவு ஆனந்தம் அலமத்தகை புக்தேன பரமார்த்தையில் அலஞ்சனக எதி நிர்யாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம் போதும் போதும் இந்த ராமனை பட்டமளிப்பில் பார்க்க நாம் எத்தனை நாள் காத்திருந்தோம் நமக்கு வேறொன்றும் வேண்டாம் இறைவா நீதாராய் பறை கொடுத்து விட்டாய் அதுவே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடு அதுவே போதும் ராமனோட எங்களை எப்போதும் கூடியிருக்கவை விட்டு பிரியாமல் இருக்கவை ராமோ ராமோ ராமயுதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமனிடத்தில் ராஜ்யம் அவ்வளவு பிரியாமல் மக்களனைவரும் ஒன்று கூடி இருந்தார்கள் தத்தோஹி நக பிரியதரம் நான்கது கிஞ்சித்து பவிஷ்யதி யதாபிஷேகோ ராமசிய ராஜேன அமித தேஜச எங்களுக்கு வேறொன்னு விருப்பமில்லை ராமனால் கட்டாட்சிக்கப்பட வேண்டும் ராமன் நன்கு இருக்க வேண்டும் இறைவா நீ கொடுப்பாய் யச் சராமன்ன பசியேத்து எஞ்சராமோன பசியதி நிந்தித சர்வலோகேஷு சுவாத்மாப்பேனம் விகர்ஹதே எஸ்ச்சராமன்ன பசியேத்து யார் தன் ராமனை பார்க்காமல் இருந்து விட்டானோ அல்லது எஞ்சராமோதி ராமன் ஒருத்தனை பார்க்காமல் இருந்து விட்டானோ நாம கோடிக்கணக்கானோர் இறைவனை தரிசிக்கிறோம் பெருமான சேவிக்கிறோம் அவர் ஒருத்தர் பார்க்கிறார் அப்ப ஒருத்தர் பார்க்கிறார் அப்ப நாம் அவனை பார்த்திருக்கலாம் அவன் நம்மை கட்டாட்சித்திருக்கலாம் இந்த நிகழ வேண்டும் ரெண்டு நிகழாவடில் அவன் அவன் தன்னை வாழ்க்கையை கடந்துதான் ஆக நாம் பார்க்கிறோம் ஒரு தேசத்து ஜனாதிபதி ஊருக்கு வரார் நாம் எல்லாரும் முகமன் கூறி வரவேற்பதற்காக நிற்கிறோம் அவரும் வந்தார் கையசைத்தார் வணங்கினார் குழந்தைகள்லாம் கையசைத்தார்கள் நாமெல்லாம் கையசைத்தோம் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னுடைய மகளிடத்தில் கேட்குறேன் ஜனாதிபதியை பார்த்தியா பார்த்தேனேப்பா என்று பதில் சொல்லித்து அவர் உன்னை பார்த்தாரா அது தெரியாது லட்சம் பேர் நின்று அவர் என்னை பார்த்தாரா தெரியாது நான் அவரை பார்த்தேன் தேவலை ஆனால் எது இன்னும் முக்கியம் அவரால் நாம் பார்க்கப்படுகிறோமா எனக்கு ஜனாதிபதியை தெரியும்னு பயன் பயனில்லை ஜனாதிபதிக்கு என்ன தெரிஞ்சாதான் எனக்கு பயன் நாம் அத்தனை பேரு ராமனை பார்க்கிறோம் ராமன் நம்மை பார்க்க வேண்டும் ரெண்டுமே தேவை ரெண்டு விருந்து விட்டால் ரொம்ப ஆச்சரியம் ஒன்றாவது இருக்க வேண்டும் அதிலும் ராமன் நம்மை கட்டாட்சித்தால் அதற்கு மேல் என்ன ராமன் வீதியார பவனி வரும் போது மக்கள் அனைவரையும் பார்த்து கொண்டு வருகிறார் இவர்கள் நன்னார்க்கணும் 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 ராமன் திருவுள்ள முழுக்க ஊர் மக்களுக்காகவே பிரார்த்திக்கும் பெருமானிடத்தில் எப்ப தொழுதாலும் எல்லாம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இந்த மண்ணுலகம் முழுக்க கடலால் சூழப்பட்ட லோகமே நன்கிருக்கணுங்கிற சௌஹார்தம் சுகிருத்து நன்மையே நினைக்கும் உள்ளம் படைத்தவனி ராமன் சாஸ்திரத்தில் இரண்டு வாக்கியங்கள் உண்டு நாயமாத்மா பிரவச்சனே நலபிய ந மேதையான பகுநாஸ்ருத்தேன யமே வேஷப்ணுத்தே தேன லப்பிய தசைஷ ஆத்மா விவருணுத்தே தனூம் சுவாம் பெருமானை பேசியோ தவம் புரிந்தோ பட்டினி கடந்தோ யாக யஜங்களை செய்தோ கண்டுவிட முடியாது என்ன பண்ணாலும் பெருமானை நீ சேவிக்க முடியாது அவனை பார்த்துட முடியாது அடைய முடியாது நமக்கு தோணும் அப்ப என்ன பிரயத்தனப்பட்டாலும் அடைய முடியாதுன்னா என்ன பயன் அப்ப இந்த ராமாயணமே வேண்டாமே இந்த கதை காலக்ஷேபம் எல்லாம் எதுக்கு இப்போ சொற்பொழிகோட வேண்டாமேன்னா என்ன இல்லையா அப்படியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் இன்னொரு வாக்கியம் இருக்கு ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோத்தவ்யோ மந்தவியகா நிதித்யாசித்தவயா ஜீவனால் பெருமான் கேட்கப்படுகிறான் தியானிக்கப்படுகிறான் இடையறாமல் தியானிக்கப்படுகிறான் அடையப்படுகிறான் அப்ப நடக்கும்னு போடுறதே ஒரு வேதவாக்கியம் வாக்கியம் முடியாதுங்கிறது இன்னொரு வேத வாக்கியம் முடியுங்கிறது இந்த ரெண்டு முரண்பட்டதா அப்படி அல்ல நான் முயற்சி செய்தால் முடியாது ஆனால் அவன் அருள் புரிந்தால் அவனை கண்டுபிடலாம் நம் முயற்சியால் அவனை அடைய முடியாது ஆனால் அவன் அருள் இருக்குமானால் நம்மை அடைந்து விடலாம் நாம் அவனை அடைகிறோம் அதனாலதான் மக்களுக்கு ஆசைப்பு ராமன் எப்படியாவது ஒரு நிமிஷம் ஒரு துளி அந்த கடைக்கண்ணால் நம்மை பார்க்க வேண்டுமே நிந்தித சர்வலோகேஷு சுவாத்மாத் விகர்கதே அப்படி ராமனால் பார்க்கப்படாவிட்டால் தன்னை தானே திட்டிக் கொண்டு நிந்தித்து கொண்டு தானே கழிவிறக்கத்தோடே வாழ்கிறானாம் சர்வேஷு சகி தர்மாத்மா வர்ணானாம் குரு தே தயாம் சதுர்நாம் கி வயஸ்தானாம் தேனதே தம் அனுவிரதாக ச சர்வாக சமதிக்கிரமிய கக்ஷா தசரதாத்மஜா சந்நிவர்த்த ஜனம் சர்வம் சுத்தாந்தப்புரம் அத்தியகாது பதாதிதபரே கக்ஷே துவேஜகாம நரோத்தமாக ராமன் வாயில் வரைக்கும் வந்தார் தயரதனுடைய அரண்மனை எவ்வளவு இருக்கும் கைகே அந்த என்ன எளிதா சின்னதா இருக்குமா அஞ்சு கட்டு வீடு அதுல மூன்று கட்டுகளை தேராலேயே கடந்தான் கடைசி இரண்டு கட்டுகளை கால்நடையாக கடந்தான் ச கக்ஷா தன்விபிகி குப்தாக திஸ்ரோ அதிக்கிரமிய வாஜிபிகி மூன்று கட்டுகளை குதிரமேரிலே தேரிலேயே கடந்தார் பதா அதிர் பதாதிர் அபரே கக்ஷே துவேஜகாம நரோத்தமாக கடைசி ரெண்டு கட்டுகளை திருவிடியால் நடந்தான் ச சர்வாக சமதிக்கிரமிய கக்ஷா தசரதாத்மஜாக ஜனம் சர்வம் அனைத்து ஜனத்திரளையும் கடந்து ஓரோரு கட்டாகத் தாண்டி காத்திருக்கும் மக்களையெல்லாம் தாண்டி கைகையினுடைய அந்த புறத்துக்குள்ளே நுழைகிறான் தஸ்மின் பிரவிட்டே பிதுரந்திகந்ததா ஜனச சர்வா முதித்தோன்று பாத்மஜே பிரதீஷத்தே தச புனஸ்ம நிர்கமம் யதோதயம் சந்திரமசரி ராமன் ராமனுதித்தால் சந்திரன் போலே மக்களுக்கெல்லாம் ஆர்வம் அனைவருக்கு ஆனந்தம் ஜனங்கள் நல்ல செய்தி பெற்றுக்கொண்டு ராமன் வெளியே வரப்போகிறார் என்று வெளியில் காத்திருக்கிறார்கள் ராமன் நுழைந்தார் பதினெட்டாவது சர்க்கம் சததர்ஷாசனே ராம விஷண்ணம் பிதரம் சுபே கைகேயா சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யதா ஆனால் உள்ளே நுழைந்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஏன் தயரதன் கட்டிலில் இவ்வளவு மயங்கிய நிலையில் உள்ளார் முகத்தில் ஆனந்தத்தை காணோம் நாம் வந்தவுடனே ஓடிவந்து கட்டி தழுவார் காணோமே இன்று என்ன நடந்தது என்று திகைத்தான் ராமன் பூர்வம் அபிவாத்திய வினீதவது ததோபவந்தே சரணோ கைகேயாகா சுசமாகதாக அருகில் கைகே நிற்பதை அதுவும் முகம் வாடி கோபத்தோடே வெடித்து கொண்டிருப்பதையும் நிமிடப்பொழுதில் கண்டுகொண்டானி ராமன் தகப்பனாருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினான் பணிவோடே அருகில் நின்றான் ராமேத்யுக்துவாது வச்சனம் வாஷ்ப பர்யாகுலேக்ஷனக சசாக நிபுத்தீனக நேற்றுதும் நபிபாஷதும் அவனை அள்ளி எடுக்க வேண்டிய தயரதன் தள்ளாமையோடே ராம என்று ஓர் முறை கூறினான் பின்னால் தொண்டை தழுதழுத்து போய் ஏதும் பேச மாட்டாமல் திகைத்துப் போய் தொண்டையடைத்து நிற்கிறான் தயரதன் மேற்கொண்டு என்ன பேசப் பேசப்போகிறார்ங்கிறத்தை காத்திருந்து கேட்போம்